கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம் பருளோகம் மன்னா செப்டம்பர் எட்டு உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அவையால் உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான் அக்டோபர் நான்கு நான்கு ஒவ்வொருவருக்கும் முன்பாகும் தேவன் இரு காரியங்களை வைத்துள்ளார் அது என்னவெனில் தேவ சிநேகம் அவரை வழிபட்டு ஐக்கியமாக இருப்பதும் உலக சிநேகம் அதன் ஐக்கியமும் ஆகும் உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகை தேவனையும் குமாரனையும் இவ்வுலகத்தையும் ஒரே சமயத்தில் சேவிக்க முடியாது தேவனுக்கு பிரியமானவள் பிரியமானவை இவ்வுலகத்துக்கேற்ற காரியங்கள் அல்ல சகல விதமான கெற்ற நடத்தைகள் பேச்சுகள் யாவும் உலகத்துக்கேற்றவைகளாகும் கிறிஸ்துவின் ஆவி ஆவியை உடையவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் இவன் உலகத்திற்கு விளக்கி இருப்பான் ஒன்று யோவான் ரெண்டு பதினைந்து என்பதே ஆமேன்